ஹலோ மக்களே, உகாண்டா மற்றும் இலங்கை அணிகள் மோதிக்கொண்ட இரண்டாவது டி ட்வெண்டி ஆட்டத்தில் 4 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கின்ற இலங்கை மரண பயத்தை காட்டிய உகாண்டா இந்த போட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன் நீங்கள் என்னும் வெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற டெவலப்மெண்ட் அணியுடன் 7 டி ட்வெண்டி ஆட்டங்களிலே காலி மைதானத்திலே மோதுகிறது. முதலாவது டி ட்வெண்டி ஆட்டத்திலே இலங்கையின் டெவலப்மெண்ட் அணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இன்றைய தினத்திலே இரண்டாவது டி ட்வெண்டி ஆட்டம் காலி மைதானத்திலே நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தமட்டில் முதலாவதாக தொடுப்படுத்த ஆடியிருந்தது இலங்கையின் டெவலப்மெண்ட் சார்ந்த அணி. இந்த அடிப்படையில் அவர்கள் முதலாவதாக தொடுப்படுத்தாடி இன்றைய தினத்திலே 169 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். அணி சார்பாக அதிகபட்சமாக இன்றைய தினத்திலே 42 ஓட்டங்களை விளாசியிருந்தார் கிருஷான் சஞ்சல். இதோடு பார்த்தால் 34 ஓட்டங்கள் அணித்தலைவர் நுவனிது ஃபெர்னாண்டோவினால் ஆட்டம் விளக்காது பெறப்பட 37 ஓட்டங்களை மல்ஷா தருப்பதியும் பெற்றுக் கொடுத்திருந்தார். அதன் காரணத்தினால் 169 ஓட்டங்களுக்கு இன்றைய தினத்திலே 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தது இலங்கையின் டெவலப்மெண்ட் அணி. இந்த அடிப்படையில் 170 என்கின்ற இலக்கினை துரத்தியிருந்த உகாண்டா அணி மிகச்சிறப்பான முறையிலே இன்றைய தினத்திலே துடுப்பெடுத்தாடியிருந்தது. அணியின் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் ஜைமன் ஜெசாசி 37 ஓட்டங்களை அடித்தாடியிருந்தார். இதோடு கெனத் வைஸ்வா 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இறுதி நேரத்திலே டினேஷ்குமார் நக்ரான் இந்த போட்டியிலும் கலக்கியிருந்தார். 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க 165 ஓட்டங்களை பெற்று வெறுமனே 4 ஓட்டங்களால் தோல்வியினை தழுவிக் கொண்டது உகாண்டா அணி. மிகப்பெரிய ஏமாற்றமாக உகாண்டா அணிக்கு போயிருந்தாலும் மிகப்பெரிய விதத்தில் இன்றைய தினத்திலே தப்பித்துக் கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் அணி. இந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே 4 ஓட்டங்களால் இந்த போட்டியிலே ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் 11 அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் உகாண்டாவிடமிருந்து மயிரிலையில் உயிர் தப்பியது போல் இன்றைய தினத்தில் மயிரிலையில் ஒரு வெற்றியினை பதிவு செய்திருக்கிறது இலங்கையின். சில நேரங்களில் இந்த போட்டியில் இலங்கையணி தோற்று போயிருந்தால் என்னவாகி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இந்த போட்டி பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இதோடு நீங்கள் இன்னும் பட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி மக்களே.